ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஒரு முதியவர் ஸ்ரீமடத்து வாசலில் சோர்வோடு உட்கார்ந்திருந்தார். மகா பெரியவா வாசப்பக்கம் எட்டி பார்த்தப்போ அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தார். பெரியவா பக்கத்தில் தரிசனத்துக்கு வந்திருந்த யாரோ ஒரு பக்தர் நின்றுருந்தார். நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியோ அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார். பக்தருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. கண்டிப்பாக பண்ணுறேன் பெரியவா அப்படின்னார். நீ போய் எட்டை நாக்கு வெத்தலை சீவல் வாங்கிட்டு வந்து வாசப்படியில் உட்காந்துருக்கிற கிழவர்கிட்ட கொடு. பக்தர் ஓட்ட ஓட்டமாக ஓடிப்போய் பக்கத்தில் இருந்த பெட்டிக்கடையிலேருந்து வெத்தலை சீவல் வாங்கிட்டு வந்து இந்தாங்கோ தாத்தா அப்படின்னு வயோதிகர்கிட்ட நீட்டினார். முதியவருக்கு எல்லையில்லாத சந்தோஷம். ஒரு ராஜ்யத்தை கொடுத்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். வாயெல்லாம் பல்லு. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அவர் மகராஜனாக இருக்கணும், சௌக்கியமாக தீர்காயுசாக இருக்கணும், குழந்தை குட்டிகள் நன்னாக இருக்கணும். கார்த்தாலேருந்து வெத்தலை போடாமல் ரொம்ப தவிச்சுருந்தேன். எழுந்து போக முடியல, கையில் காசும் இல்லை. நீ மகராஜனாக இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்தினார். பக்தர் உள்ளே போய் பெரியவாக்கிட்ட உத்தரவு நிறைவேற்றப்பட்டதை சொன்னார். கிழவர் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல சமயத்தில் வாங்கி கொடுத்தியேன்னு ஏராளமாக ஆசீர்வாதம் பண்ணினார். மகராஜனாக இருந்தாரோ? ஆமாம் பெரியவா, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பார் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டார். பக்தருக்கு ஒரு ரகசியம் புரியல. அந்த முதியவர் வெத்தலை சீவலுக்காக ஏங்கின்றிருக்காருங்கிற ரகசியமான உண்மை பெரியவாளுக்கு அரைக்கால் வினாடி பார்வையிலேயே எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? நமக்கும் தான் புரியல. இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஆச்சு. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.